மகா பெரியவாளின் அற்புதங்கள் 47. முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் ஒரு வைணவ பக்தர். அவர் ஒரு உபன்யாசகரும் ஆவார். வைணவராயிருந்தாலும் கூட பெரியவாழ்கிட்ட அபரீதமான பக்தி கொண்டவரா அடிக்கடி மகானை தரிசிக்க வருவார். 1970களில் பெசன் நகரில் இவர் இருந்த இடத்துல ஒரு 4-5 வீடுகள் தான். இவர் ஒரு கோசாலை வச்சிருந்தார். ஒரு முறை உபன்யாசம் செய்ய மும்பை நகருக்கு போனார். அங்கே மகாலட்சுமி கோவிலுக்கு போனார். ஸ்ரீ மகாலட்சுமி வாசம் செய்வதால தான் மும்பை செல்வம் செழிப்போடு இருப்பதாகவும், இங்கே வந்து சென்னை வந்து அவ்வளோ செல்வ செழிப்பு இல்லை, செல்வ செழிப்பு வந்து குறைவாக இருக்குது அப்படின்னு அவர் மனசில் வந்து தோன்றியது. மகா பெரியவாழ் அதற்கப்புறம் அவர் தரிசித்த போது தன்னோட இந்த அபிப்பிராயத்தை பெரியவாழ்கிட்ட வந்து மனம் திறந்து பகிர்ந்து கொள்கிறார். உடனே பெரியவா, தெய்வ கட்டளையா, ஏன் நீயே இங்கே ஒரு மகாலட்சுமி கோவில் கட்டலாமே அப்படின்னு கேட்குறார். இப்படி ஒரு எதிர்பார்க்காத கட்டளைகளை இவர் திக்குமுக்காடி போகிறார். நான் எப்படி பெரியவா தன்னை பணத்துக்கு போகிறது அப்படின்னு வெளிப்படையாகவே கேட்டுட்டார் இந்த ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார். இப்போ பெரியவா கேட்குறார், ஏன் உன்னால் கட்ட முடியாது? கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலை யார் கட்டினான்னு உனக்கு தெரியுமா? அந்த கோவிலை கட்டினது ஒரு ஏழை பிராமணன் தான். கையில் காசே இல்லாமல் யாசகம் செய்து தான் பணம் சேர்த்து கட்டினதாகவும் பெரியவா சொல்கிறார். அதுபோல் நீயும் கட்டலாம் அப்படிங்கிறார். இவரும் அந்த திருப்பணிக்காக முதல் கட்டமாக நிலத்தை தேடினார். பார்க்கடலில் துயில்வோனின் துணைவியா மகாலட்சுமி தாயாருக்கு நீலக்கடல் அருகே கோவில் கட்ட ஆவல் கொண்டார். அப்போது எல்இஹெச் பீச் அருகில் ஒரு 8 கிரவுண்டு நிலம் விலைக்கு வந்தது. 1 கிரவுண்டு 5000 ரூபாய் விதம், 8 கிரவுண்டு 40000 தேவைப்பட்டது. 1970களில் ஒரு பெரிய தொகையை ஒரு உபன்யாசகர் எப்படி சேர்க்க முடியும்? இவர் உபன்யாசம் செய்கிற இடங்கள்லாம் பெரியவாளோட கட்டளையையும் அதற்கு தான் முயற்சிப்பதையும் அங்கே பிரசங்கத்தின் போது பக்தர்கள்டெல்லாம் சொல்லுவார். இப்படி ஆந்திர மாநிலத்தில் உபன்யாசம் செஞ்சபோது அங்கே சபையோர்கிட்டலாம் இந்த விஷயத்த சொல்கிறார். அதில் ஒரு பக்தர் பேங்க் அதிகாரியாக இருக்கார். அவர் எந்தவித பத்திரங்களோ அடமானங்களோ இல்லாமல் 40000 ரூபாயை கடனாக தருவதாக அவரே வந்து சொல்கிறார். பின் என்ன பண்ணுறார் இந்த ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார்? அந்த பேங்க் அதிகாரியையும் அழைச்சிட்டு பெரியவாளை தரிசித்து இவர் கடன் கொடுக்க சம்மதிச்சிட்டார் அப்படின்னு சொல்கிறார். பெரியவாள் என்னும் ஈஸ்வரர் திருவிளையாடலாக கேட்குறார், ஆமாம், இந்த கடனை நீ எப்படி அடைக்க போகிற அப்படின்னு குறும்போட. அதுக்கு எப்படி அடைக்கலாம் அப்படிங்கிற வழியையும் பெரியவாளே சொல்கிறார். அப்போ கல்கி வார இதழில் நிர்வாகியாக இருந்த திரு சதாசிவம் அப்படிங்கிறவர் அழைச்சி, வீட்டுக்கு அஷ்டலட்சுமி, சென்னைக்கு ஒரு மகாலட்சுமி அப்படின்னு தலைப்பிட்டு இந்த கோவிலுக்காக கல்கி வார இதழில் ஒரு விளம்பரத்தை வெளியிட சொன்னார். இதுக்கு நடுவில் அச்சகம் நடத்தி வரும் ஒருவரை கூப்பிட்டு வர செய்து அவர்கிட்ட 8 லட்சுமிகள் படம் ஒன்று அச்சிடுமாறு உத்தரவிடுறார். நல்ல கலர் ஆர்ட் பேப்பரில் அச்சிடப்பட்ட அந்த அஷ்டலட்சுமி படத்துக்கு 11 ரூபாய் அப்படின்னு விலை நிர்ணயம் பெரியவாளாலே செய்யப்பட்டது. நிலத்தோட கடன் 40000 என்றிருக்க, ஒரு படம் 11 ரூபாய் விதம், எத்தனை படம் அச்சிட்டு விற்பனை செய்தால் இந்த 40000 தேருமோ அத்தனை படங்களை மட்டும் அச்சிட சொன்னார். அதில் 10 ரூபாயை கோவிலுக்கும் 1 ரூபாயை அச்சகத்திற்கும் எடுத்துக்கொள்ளவும் உத்தரவானது. இப்படி மகா பெரியவாளோட அனுகிரகம் பெற்ற படம் அப்படின்னு குறிப்பிட்டு விநியோகிக்கப்பட்ட இந்த அஷ்டலட்சுமி படத்திற்கு பக்தர்கள்ட்ட பெரும் வரவேற்பு. இதில் அதிசயம் என்ன அப்படின்னா, ஒரு பிரபல நாத்திக தலைவர் ஒரு நாள் முக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியாரோட இல்லத்தின் திண்ணையில் வந்து அமர்ந்து கொண்டு, எனக்கு இதில் 2 படம் வேணும் அது அப்படின்னு சொல்லி அதற்கான பணத்தையும் கொடுத்து வாங்கிக்கிறார். இதில் மகா பெரியவரோட அனுகிரகம் அப்படின்னு போட்டிருக்குன்னு சொன்னாங்க, அதனால தான் வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த தலைவர் சொன்னபோது இந்த ஸ்ரீனிவாச வரதாச்சாரியாருக்கு பயங்கர வியப்பு. முதல்ல மகாலட்சுமிக்கு மட்டுமே கோவில்னு ஆரம்பிக்கப்பட்டு 8 லட்சுமிக்கும் கோவிலாக இது அமையும் பேரருள் நிகழ்ந்தது. ஒவ்வொரு லட்சுமி விக்கிரகத்துக்கும் ஒவ்வொரு பக்தர்கள் வந்து உதவிட எல்லா லட்சுமி விக்கிரகங்களும் வடிக்கப்பட்டவுடன் மகா பெரியவாழ்கிட்ட கொண்டு செல்லப்பட்டு ஆசி பெறப்பட்ட பின்பு தான் ஸ்தாபனம் செய்யப்பட்டுள்ளன. கும்பாபிஷேகத்துக்கு பெரியவாழ் அழைத்த போது அது ஒரு வைணவ கோவில், அதனால் அழகிய சிங்கரையே அழைப்பது தான் நியாயம் அப்படின்னு தர்மம் விழுவாதவராக பெரியவா சொல்லிட்டார். அகோபில மடம் ஜீயர் அழைப்பை ஏற்றுக்கொண்டார். ஆனால் மகாலட்சுமி ஆலயத்தில் மகாவிஷ்ணு இல்லாமல் தனியாக மகாலட்சுமி ஸ்தாபனம் செய்வது ஏற்புடையதல்ல அப்படின்னு அவர் சொல்லிட்டார். சம்ரோக்ஷணம் அப்படின்னா கும்பாபிஷேகம் தான். சிவன் கோவில்னா கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்லணும், வைணவ திருத்தலம் அப்படின்னா சம்ரோக்ஷணம் அப்படின்னு சொல்கிறது. இந்த சம்ரோக்ஷணம் ஏற்பாடுகள்லாம் செஞ்சாச்சு. ஒரே ஒரு வார காலம் தான் இருக்குது.
இப்போ மகாவிஷ்ணு சிலைக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லி இந்த ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் இருக்கார்ல, அவர் பெரியவாள்கிட்ட வந்து இந்த நிலைமையை சொல்கிறார். மகாபலிபுர ஸ்தபதி ஒருத்தர் சொல்லி பெரியவா ஒரு வாரத்தில் மகாவிஷ்ணு சிலை வந்து சேர்றதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டார். மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் சன்னதியில் ஸ்தாபித்தாகிவிட்டது. 1976 April 5 அன்னைக்கு இந்த சம்ரோக்ஷணம் இனிதே நடைபெற்றது. மகாபெரியவாள் என்னும் ஈஸ்வரரோட அருளால் நமக்கு கிடைத்திருக்கும் பெசன் நகர் அஷ்டலட்சுமி ஸ்ரீமத் நாராயணனோட நமக்கெல்லாம் லக்ஷ்மியாடாட்சம் புரிகிறாள். இந்த பதிவை நான் போடும்போது பெசன் நகர் அஷ்டலட்சுமியோட படம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் சர்ச் பண்ணேன். அப்போ அஷ்டலட்சுமியோட படம் கிடச்சிது, ஆனால் அதில் மகாவிஷ்ணு இல்லாமல் கிடச்சிது. சரி, மகாவிஷ்ணு இருக்க மாதிரி ஒரு படம் எடுப்போம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். அதில் வந்துட்டு மகா பெரியவாளோட ஆசி பெற்ற படம் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. அப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது, எங்கள் வீட்டில் மேலே வந்துட்டு ஒரு அஷ்டலட்சுமி படம் வச்சுருப்போம், அதுதான் இந்த படம். சரி, நம்ம அதை ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு நான் நினச்சேன். அதில் வந்துட்டு மகா பெரியவாளோட ஆசி பெற்றதுன்னு அதுலேயும் இருக்காது, பட் இருந்தாலும் நம்மளோட வீட்டில் இருக்குது, நம்ம அதனால் அதை ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அது மேலே இருக்கும், அதனால் ஏறி தான் ஃபோட்டோ எடுக்கணும். அதை ஃபோட்டோ எடுக்கும்போது தான் நான் பார்த்தேன், அதில் வந்து கீழே எழுதியிருக்கு, காஞ்சி காமகோடி பீடாதிபதி ஜெகத்குரு ஸ்ரீ சங்கராச்சாரியார் அவர்கள் உடைய ஆசி பெற்ற படம் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து அதை பார்த்தோன்னே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த படத்துக்கு கீழே இன்னொன்றும் எழுதியிருந்தது, வித் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் ஆஃப் ஸ்ரீமுக்கூர் ஸ்ரீனிவாச வரதாச்சாரியார் சுவாமி அப்படின்னு. ரொம்ப வருஷமாக, கிட்டத்தட்ட 40-42 இந்த படம் எங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஒரு 42 முன்னாடி எங்கள் ஐயா சோனா மெய்யப்ப செட்டியார் அவர்கள் இந்த படத்தை வாங்கிட்டு வந்து சாமி கும்பிட்ருக்காங்க. இப்போ வரைக்குமே இந்த படம் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும், தினமுமே நாங்கள் வந்து சாமி கும்பிடுவோம், எல்லாமே பண்ணுவோம். நான் எப்போவுமே இந்த படத்தை பார்க்கும்போதெல்லாம் கீழே இருக்கிறத வந்து நான் ரீட் பண்ணியிருக்கேன், அந்த எல்லோ இதில் இருக்கிறத, அஷ்டலட்சுமியை பூஜிப்பவர்களுக்கு சகல ஐஸ்வர்யமும் உண்டாகும் அப்படின்னு. ஆனால் அதுக்கு கீழே இருந்த இந்த மூணு வரியையோ இல்லை வித் த பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறதையோ நான் இத்தனை நாள் படித்தது கிடையாது. இன்றைக்கு அஷ்டலட்சுமியை பற்றி ஒரு பதிவு போடவும் அந்த படம் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஏணி போட்டு ஏறி போய் ஃபோட்டோ எடுக்கும்போது தான் நான் இந்த வார்த்தைகள் எல்லாம் படித்தேன். நிச்சயமா இதுவும் மகாபிரியவாளோட அருள் தான், அற்புதம் தான். ஹரஹர சங்கர, ஜெய ஜெயசங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர.